வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு காலிமுகத்திரல் போராட்டக்களத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள கலவரத்தின் போது பாதிரியார்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பகுதி செய்தியாளர்களும் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்கள். கொழும்பு காலிமுகத்திரல் அமைதியான முறையில் கடந்த ஒரு மாதமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டத்தில் ஒரு சில அடாவடி கும்பர்களால் நேற்றைய தினம் யுத்த கப்பலானது. பொது ஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் என தெரிவித்துக் கொண்டு கும்பல் சிலர் ஆர்ப்பாட்ட காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை எரித்து அடித்து உடைத்து அடாவடி தினத்தில் ஈடுபட்டார்கள். கொழும்பில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து இலங்கை கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்காரா கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் அமைதியான போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மகிந்த ராஜபக்ஷ நேற்று ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை அமைச்சர்களான விதுர விக்ரமநாயக்க, சன்னி ஜெயசுமன் ஆகியோர் பதவி விலக கடிதத்தை கையளித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு விஸ்வரூபம் எடுத்து அரசியல் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பிரதமர் மகிந்த மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்டோர் பதவி விலக வேண்டுமென கோஷம் எழுப்பப்பட்டுள்ளனர். முப்படையினரதும் விடுமுறைகளையும் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களுக்கு அளிக்கும் விடுமுறையை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நிதி மற்றும் நீதி அமைச்சர் அலி சப்ரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜனாதிபதியிடம் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியின் காரணமாக பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ நேற்று ராஜினாமா செய்ததையடுத்து அதனைத் தொடர்ந்து சில அமைச்சர்களும் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வன்முறையை தூண்டிவிட்ட மகிந்த ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த பதிவினை இட்டுள்ளார். கொழும்பு இடம்பெற்ற வன்முறைக்கு முழு காரணம் மகிந்த ராஜபக்சேயின் ஆதரவாளர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புலனர்வு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோருல நிப்பட்டுவ பொலிஸில் தன்னுடைய கைத்துப்பாக்கியால் தன்னை சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நிட்டம்புவ நகரிலே இடம்பெற்ற நடந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கைத்துப்பாக்கியால் சுட்டார். இதனையடுத்து ஆத்திரமடைந்த சிலர் அவருடைய வாகனத்திற்கு தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளார்கள். அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அவருடைய சாரதி என கூறப்படும் நபரும் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டார். கொழும்பு காலிமுகத்திலே நாட்டு நேரிய பகுதிகளிலும் இடம்பெறும் மோதல்களை குறித்து தான் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு படையினருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் அனைத்து புகையிரத சேவைகளும் மறு அறிவித்தல் பெறும் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. இதுடன் அறிவித்தலை இலங்கை புகையிரத பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார். எனினும் நேற்றைய தினத்திற்கான புகையிரதங்கள் அந்தந்த பிரதேசங்கள் வரை மட்டுமே இயங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு அவர்கள் கண்டனங்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோல்டன் பெர்னாண்டோவின் வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளது. சிவில் செயற்பாட்டாளர்னால் இவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டக்காரர்கள் வீட்டிற்கு தீ வைத்ததோடு பொருட்களையும் அடுத்து நொறுக்கியமே குறிப்பிடத்தக்கதாகும். நிட்டம்புவ நகரத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி வந்துபிட்டி வெள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 27 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதென வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தின் மூலம் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மாத்திரமின்றி முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கோட்டா கோக்கம கிராமத்தின் மீதான தாக்குதலை கண்டித்து அவர் இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். பிரதமர் மட்டுமன்றி அரசாங்கத்தின் அனைவருமே பதவி விலக வேண்டும் எனவும் மோதல்கள் தொடருமானால் அது பொருளாதாரத்துக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அமைச்சரவைகள் கலைக்கப்படுவதாக தென்னிலங்கை ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளன. பிரதமர் பதவி வகித்த மகிந்த ராஜபக்ஷ பதவி விலகுவதாக தன்னுடைய பதவி விலகலை ஜனாதிபதியின் இடம் ஒப்படைத்த போது
அமைச்சரவைகள் கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாட்டில் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஜனாதிபதியின் ஆளுகையின் கீழ் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டு மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கான சுதந்திர போராட்டத்தை குண்டர் தாக்குதல் தடுக்க முடியாது என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். காலிமுகத்திலேயே அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பிலே ஆராய்ச்சியில் சஜித் பிரேமதாசா மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுகுறித்து நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். நாடு முழுவதும் பல பகுதிகளில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதாகவும் காலிமுகத்தில் உள்ள ஜனாதிபதி செயலகம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. நேற்று காலை அலரி மாளிகை முன்பாக மைந்தவின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களையும் தாக்கினார்கள். இதனையடுத்து ஆவேசமடைந்த அரசாங்க எதிர்ப்பாளர்கள் தொழிற்சாலை நாட்டில் பல பகுதிகளில் அரசியல்வாதிகளின் இல்லங்களை தீயிட்டுக் கொளுத்தி வருகின்றார்கள். அத்துடன் தற்போது அலரி மாளிகைக்குள் இவர்கள் நுழைய முயற்சித்த நிலையில் கண்ணீர் புகைப்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுடன் அந்த பகுதியில் பதட்டமான நிலையும் ஏற்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முற்பட்டவர்கள் மீது போலீசார் மீண்டும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளார்கள். அலரி மாளிகையை சுற்றி தற்போது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சற்று முன்னர் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டத்தை நிகழ்த்தியமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு உத்தரவானது புதன்கிழமை காலை 7 மணி வரை நீடித்துள்ளது எனவும் தற்போது ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலை கருதி குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஊரடங்கு உத்தரவு புதன்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் குருநாகர் உள்ள இல்லத்தில் தீ வைக்கப்பட்டதாக தாக்குதல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அத்துடன் அம்பாந்தொட்டை மெதமுலவர் ராஜபக்ச குடும்பத்தின் பூர்வீக வீடு எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையின் நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அமெரிக்காவின் இராஜாங்க திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவித்ததாவது இலங்கையின் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமைதியான முறையிலே போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அப்பாவி மக்கள் மீதான வன்முறைக்கு எதிராக ஆழ்ந்த அக்கறை கொண்டதாகவும் பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களுக்கு நீண்டகால தீர்வுகளை கண்டறிதல் செயற்படுத்த முடியும் எனவும் அது மேலும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.